எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமநாதபுரத்தை சேர்ந்த பத்தொன்பது மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் தனுஷ்கோடிக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர் அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் அலெக்ஸ் மற்றும் அந்தோணி சசிகுமார் ஆகியோருக்கு சொந்தமான இரண்டு விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அதிலிருந்த ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த இருவர் உட்பட மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்துள்ளனர் விடியா திமுக ஆட்சியில் மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருவதாகவும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தொடர்ச்சியாக ராமேஸ்வரம் பகுதியில் விசைப்படைகள் இலங்கை கடற்படையால் பிடித்து செல்லப்படுவதும் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் என்கின்ற நி நடவடிக்கை என்பது தொடர் நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய அரசாங்கங்கள் மீனவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு தங்கள் கடமையை நிறைவு செய்து விடுக விடுகிறார்கள் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு ஒரு சரியான ஒரு முன்ன முன் முன் திட்டம் என்பது அவர்களிடம் இல்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன்